That K-Lo go continue the winning, cause I keep up with the ice like Peggy Fleming. And you assassins and terminators, killing and dealing, I'm serving bullets like a waiter. ஹலோ காவ்யா, காவ்யா ஹாய், ஐ எம் தருண். காவ்யா, ஐ எம் தருண். நான் காவ்யா பேசுறேன். பேசுங்க. நல்லா இருக்கீங்களா? ஐ எம் குட். நீங்க? நல்லா இருக்கேன். எங்க இருக்கீங்க? வீட்டில். ஓ, அப்புறம்? அப்புறம் ஒன்னும் இல்லை. ஏதாவது பேசுங்க. என்ன பேச? ஆ சரி, அம்மா இருக்காங்க, ஃபோனை வச்சிட்டுமா? அப்புறம் நீங்க ரொம்ப அழகாக இருக்கீங்க. தேங்க்ஸ். அப்புறம்? சரி, நான் ஃபோனை வச்சிட்டுமா? உங்க ஃபேஸ்புக் போஸ்டிங் பார்த்தேன், சூப்பரா இருக்கு. ஆ தேங்க்ஸ். சரி வச்சிடறேன். அப்புறம் உங்க டேஸ்ட்டும் என் டேஸ்ட்டும் ஒரே மாதிரி இருக்கு. நான் உங்களை இன்னும் டேஸ்ட் பண்ணி பார்க்கவே இல்லையே. ஹேய், சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன். சரி சரி, நான் அப்புறமா பேசுறேன், ஃபோன் வச்சிடறேன். மீட் பண்ணலாமா? எங்க? இங்க ஈவினிங் 7:00 ஈசியா ரோட்ல ப்ளூ பே.
சரி, நான் வச்சிடுறேன். இவங்க இப்ப சந்திக்க போறாங்க. இவங்க சந்திச்சாங்கன்னா இன்னொன்னையும் சந்திக்க வேண்டியது இருக்கும். ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா? ஓ சாரி, வரும்போது பயங்கர டிராஃபிக் தான். ஆ, நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஒரு நிமிஷம் நிமிஷம், நீங்க டிவியில ஏதாவது காம்பேரா இருக்கீங்களா? இல்ல. ஏன் இல்ல? அவங்க தான் இந்த ஹாய் ஹலோ, எப்படி இருக்கீங்க, எந்த பாட்டு வேணும், யாருக்கு டெடிகேட் பண்ணணும் அப்படின்னு இந்த ட்ரெஸ்ஸுக்குள்ள எலி பூந்த மாதிரிலாம் பேசிட்டு இருப்பாங்க, அதான் கேட்டேன். அப்படியே சிரிச்சிட்டே உட்காருங்க. நீங்க நேர்ல பாக்குறதோட போட்டோல அழகா இருக்கீங்க. தேங்க்ஸ். என்ன சொன்னீங்க? நீங்க அழகா இருக்கீங்கன்னு சொன்னீங்க. சார், ஆர்டர் ப்ளீஸ். மாக்டெயில், டூ மாக்டெயில்ஸ். ஓகே, தேங்க் யூ சார். அப்புறம் அப்புறம் நீங்களும் ஒயிட், நானும் ஒயிட். ஸ்பெஷல் பீப்புளை மீட் பண்ணுறப்ப ஒயிட் கலர் ட்ரெஸ் தான் போட்டு வருவாங்க. சார், மாக்டெயில். நாம ரொம்ப நாளாக சாட்டிங்லாம் பண்ணிகிட்ருக்கோம், ஃபோன்லலாம் பேசிகிட்ருக்கோம். நம்ம ரெண்டு பேர் திங்கிங் ஒரே மாதிரி இருக்குது. நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்கல்ல? அவ என்ன நவ பேசிப்புட்டு போறாடா, நான் ஒண்ணுமே பேசாம அனேண்டா. இங்கு கால நில மெல்ல மெல்ல மாறுகின்றது, நெஞ்சில் காதல் வந்து காதல் வந்து தூங்குகின்றது. ஏன் நல்ல காரியம் பண்ணதுக்கு முன்னாடி ஸ்வீட் சாப்பிடணுமா? ஏன் என்ன நல்ல காரியம் பண்ண போற? இது வர நாளுல என்னல தெரியல, தெரியற நாள் வர எதுவுமே புரியல. கலங்கிய கோலத்துல கல்லெறிந்து போராட, கல்லெறிந்த கணத்துல அமைதியானேண்டா, நான் அமைதியானேண்டா. அலால மனசுல அவமுக தரிசனோ, அள்ளி விட்டு போராடா, நெஞ்ச கிள்ளி விட்டு போராடா. அவள் பெயர் கேட்கையில் மறுபடி முதல் முறை பிறந்தேனே. என்ன நவ பேசிப்புட்டு போராடா, நான் ஒண்ணுமே பேசாம நேண்டா. இங்கு கால நில மெல்ல மெல்ல மாறுகின்றது, நெஞ்சில் காதல் வந்து காதல் வந்து துருகின்றது. ஏன் தரும் டென்னிஸ் விளையாடுறவங்கலாம் இப்படி செக்ஸியா ட்ரெஸ் போடுறாங்க? அதனால அதுக்கு பேரு ஆஸ்திரேலியன் ஓபன் டென்னிஸ், பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ். Oh,
பண்பலை பாடலில் அவ குரல் கேட்கணும், வானொலி பெட்டிக்கு சக்கரை ஊட்டணும். நாம் பைத்தியமானேண்டா, முகப்பரு அழகினை புகைப்படம் எடுக்கணும், ஒளிப்பட விருதினை எனக்கு என கொடுக்கணும். நாம் பைத்தியமானேண்டா, அவ நடக்கிற வேகத்தில் நடிக்கிற கோபத்தில் இருதயம் துடிக்கணும், என் உயிரவ சுமக்கணும். அவ என்னவோ பேசிபுட்டு போராடா, நான் ஒண்ணுமே பேசாமானேண்டா. இங்கு கால நிலம் மெல்ல மெல்ல மாறுகின்றது, நெஞ்சில் காதல் வந்து காதல் வந்து தோறுகின்றது. சந்தோஷமா இருக்கு தெரியுமா, எனக்கு மட்டும் ரெக்கர் இருந்துச்சுன்னா அப்படியே வானத்துல பறந்து போயிருவேன். ஆனா எனக்கு ரெக்க முளைச்சிருச்சு, உடம்ப மனசு எல்லாமே காத்து மாதிரி லேஸ் ஆயிடுச்சு. எக்ஸாம்ல ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் ஜெயிக்கிறப்ப கூட இவ்வளவு சந்தோஷமா இல்ல. அதெல்லாம் தனித்தனியா ஜெயிக்கிறது, இப்ப நாம உலகத்தையே ஜெயிச்சிட்டோம். வந்துட்டாங்க. எங்கடி போற? இல்ல போன் வச்சிட்டு வந்துட்ட. வீட்டை கிளீன் பண்ற வழியா பாரு. தருண், தருண், சாரி பா தருண், எங்க அப்பா உன் அடிப்பறனா நினைக்கவே இல்ல. இடையில அடிச்சிட்டேன். நம்ம ரியலி ரியலி வெரி சாரி பா தருண். இது டீசன்டான ஃபேமிலி இருக்கடா, சண்டை கட நினைச்சாலா? சண்டை போறனா வீட்டு போய் சண்டை போடுங்க. இப்ப வெளில போறீங்களா? போலீஸ் போன் பண்ணட்டுமா? இதோ பார், இனிமேல் என் பையன் இந்த பக்கம் வர மாட்டான். உன் பொண்ண ஒழுங்கா வச்சுக்க. உன் பையன் ஒழுங்கா வச்சுக்கடா, வந்துட்டான். என்ன பேச்சு பேசிட்டு போறேன் பாரு, வாங்க உள்ள.
கேட்டதுல பொண்ணாலே விட்டுருக்கான்னு கேக்குறோம். அப்பார்ட்மெண்ட்ல இருக்க அத்தனை பேர் மட்டும் எம்மாவுக்கு வாங்கிட்டு அண்ணா விடு சாட்டிங்க பண்ற சாட்டிங் கம்ப்யூட்டர் உடையணும். இனிதான இன்டர்நெட் சாட்டிங் எதுவும் கிடையாது. இனிமே அவனை பார்த்தேன் பேசின ஏதாவது கேள்விப்பட்டேன் கைய கால உடச்சு வீட்டுக்குள்ளே மடமாக்கி போட்டுருவேன் ஜாகிரதை. உன்ன விடுங்க இடத்துல படம் நீ விடு போங்க போங்க. எனக்கு உனக்கு பனிஷ்மெண்ட்னா அது எனக்கும் தாண்டா. ஐ லவ் யூடா. உன்னை பார்க்கணும் தருண். டேய் வைடா போய்க்கு போனேன். அடிச்சடி இன்னும் கைவலி மாறல அதுக்குள்ளே உனக்கு ஐ லவ் யூடா கேக்குதா? உழைச்சிருவேன் தொலைச்சு ஒழுங்கா இருந்து தெரியும் தம்பி ரவீந்திரன் சார் பொண்ணு காவியா பாக்கத்தன. ஆமா சார். உங்களை பிளாட்டுக்குள்ள சொல்லிருக்காங்க கிளம்புங்க தம்பி. சார் சார் இந்த ஒரு தடவை ஒரு சின்ன ப்ராப்ளம் சார் ப்ளீஸ். உள்ள போனாதான் ப்ராப்ளம். தயவுசெய்து கிளம்புங்க கிளம்புங்க. கொஞ்சம் வேலையை பாருங்கப்பா. பிரஸ் வேலை பிடிக்கல ஜாப் போனோம் சொன்ன ஒத்துக்கிட்டோம். கல்யாணத்தை உன் இஷ்டத்துக்குலாம் விட முடியாதுப்பா. இந்த பாருப்பா நம்ம சொந்தத்திலேயே நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்ப்பா. நல்ல பொண்ணுமா சொந்த விட்டு போக கூடாதாப்பா? இருங்க நம்ம சொல்ற பேச்ச கேப்பான். அதெல்லாம் கேட்க முடியாதுமா. எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும். டேய் சொந்தத்துல கல்யாணம் பண்ணாதடா. நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா சொந்த வந்து நிக்கும். லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னா நடுத்தருக்கு வந்து நாசமா போய் தெரு தெருவா பிச்சை எடுப்படா. அப்பாவை நீங்க பெத்த புள்ளி போய் பிச்சை எடுக்கணும்னு சாபுறீங்க. நான் பிசினஸ் பண்றா. எதுல லாபம் வரும் எதுல நஷ்டம் வரும் எனக்கு தெரியும். நான் கல்யாணம் பண்றது பிசினஸ் பண்ணல குடும்பம் நடத்த. டேய் என்னடா சொல்ற? விடுங்க 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 ப்ளீஸ் சார் விடுங்க சார். அப்பாட்ட பொறுமையா பேசுவோம் கண்ணே. அவர்ட்ட தப்பா பேசாதப்பா. அவர் மட்டும் என்ன ஒழுங்கா பேசினாரா? பேசாதடா. தருண் இந்த பாயின்மென்ட் போட்டு சொன்னே போட்டுக்கப்பா. அலா வேணாமா. என்ன இது இரு நானே போட்டு விடுறேன் வா. அதான் வேணாம்னு சொல்றேன்ல. வலி அதிகமாகும்ப்பா வா போட்டு விடுறேன். எனக்கு ஒன்றும் வலிக்கல. அப்பா சொன்னதை விடவா. நீ ஒரே ஒரு குழந்தைனு உனக்கு செல்லம் கொடுத்து வளர்த்தோம். நீ நிறைய தப்பு செஞ்சிருக்க. ஒரு வாட்டியாவது ஒன்று அடிச்சிருப்போமா சொல்லு. இன்னைக்கு மூணாவது ஆள்கிட்ட அடி வாங்கிட்டு வந்து நிற்கிற. வலி இல்லைல்ல. ஒருத்தரோட வலி இன்னொருத்தருக்கு தெரியாதுதான்ப்பா. ஆனா பெத்தவளுக்கு தெரியும் பிள்ளையோட வலி. வலியில தான்ப்பா நம்ம ரெண்டு பேருமே அறிமுகமானோம். ஆனா உங்களுக்கு என் வலி தெரியலையம்மா. தருண் இதை பாருப்பா. உங்க அப்பா கிட்ட நானும் எத்தனையோ வாட்டி சண்டை போட்டிருக்கேன்ப்பா. அவர் சொல்லும் போது கோவம் வந்திருக்கு எரிச்சல் வந்திருக்கு. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அவர் சொன்னதான் கரெக்டா இருக்கும்ப்பா. இந்த விஷயமும் அதே மாதிரி தான்ப்பா. எது என்ன பிச்சை எடுப்பேன்னு சொன்னாரு அதா. டேய் எல்லாத்தையும் விட்டு அதை மட்டும் எடுத்துக்கிற பத்தியா? கொஞ்சம் புரிஞ்சுக்கப்பா. இந்த லவ் இதெல்லாம் வேண்டாமா ப்ளீஸ் விட்டுருமா. நீங்க தாமா என்ன புரிஞ்சுக்கல. நான் அவ்வளோ ரொம்ப டீப்பா லவ் பண்றேமா. அடிச்சு பல்லெல்லாம் உடச்சிருவேன் ராஸ்கல்.
பொறுமையா சொல்லிக்கிட்டு இருக்கேன் லவ் லவ்னு பேசிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் நடக்காதரா மா. இது ஜென்ரேஷன் கேப் மா. யூத்தோட ஃபீலிங் எல்லாம் உங்களுக்கு புரியாது. உங்களுக்கு அப்பாவுக்கு தெரிஞ்சாலாம் வெறும் இந்த ப்ரெஸ் பிரிண்டிங் அது மட்டும்தான். என் மூஞ்சில் கறியை பூசினார்ல, நீங்களும் பேசாம பார்த்து தானே இருந்தீங்க. உங்க மூஞ்சில நான் கறி பூசின பாருங்க. ஏ பிங்க் எடுக்கோ ப்ளூ எடுக்கவாடி, எதையோ ஒன்று எடுமா. உன்கிட்ட கேட்டேன் பார். காவியா 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 எங்க காவியா பாத்தீங்களா? காவியா எங்க இருக்க? என்னாச்சு? எங்க காவியா காணங்க. அவ நம்பருக்கு ஃபோன் பண்ணி பாரு. அவ செல்ல தான் உடைச்சிட்டேனே. நீ பண்ணி பாரு. ஐயோ என் ஃபோனை காணங்க. நீங்கள் தொடர்பு கொள்ளும் நபர் தற்சமயம் பிஸியாக இருப்பதால் சிறிது நேரம் கழித்து தொடர்பு கொள்ளவும். பிஸின்னு வருதுங்க. நம்ம பொண்ணு அவங்க கூட ஓடி போயிட்டாங்க. அப்பா இப்போதான் நிம்மதியாக இருக்கு. நம்ம லவ் பண்ணது தெரிஞ்ச பின்னாடி டெய்லி வீட்டில் அடி ஓதுதான். என் மனசை எங்கள் அப்பா அம்மா புரிஞ்சிக்கவே இல்லை. என் வீட்லேயும் தான் ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணா நடுத்துல நிற்பானா பிச்சை எடுப்பானா? இனி நம்ம அப்பா அம்மா தான் நமக்கு முதல் எதிரி. ஆமாம், நம்ம நல்லா சம்பாதிச்சு காரு பங்களான்னு வாங்கி அவங்க வீட்டு முன்னாடி போய் நின்று இப்போ என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டு அவமானப்படுத்தணும். ஆமாம், நல்லா அவமானப்படுத்தணும். அதுக்கு முன்னாடி நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும். முதல்ல நம்ம இந்த ஊரை விட்டு கிளம்புவோம். எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். யார் தொல்லையும் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம காதலை சலுக்கு சலுக்கு அனுபவிக்கணும். இப்போ நாம் எந்த ஊருக்கு போகிறோம்? எந்த ஊர் பஸ் முதல்ல வருதோ அந்த பஸ்ஸில் ஏறி அந்த ஊருக்கு போயிடுவோம். ஆமாம் போகுது போகுது போலாம் ரைட்.
எங்க போனோம்? கோயிலுக்கு போனோம். கோயிலுக்கா? எந்த கோயிலுக்கு? இங்க எது ஃபேமஸான கோயில்? ஃபேமஸான கோயிலா? கண்ணகி கோயில், வீரபாண்டி கோயில், சிவகாமி அம்மன் கோயில், குச்சூர் சனீஸ்வரன் கோயில். நீங்க எந்த கோயிலுக்கு போனோம்? இத்தனை கோயில் இருக்கா? ஹலோ, நம்ம வண்டியெல்லாம் எந்த கோயிலுக்கும் போகாது. நீங்க என்ன அவசியமா கோயிலுக்கு போனோம்? நாங்க கல்யாணம் பண்ணிக்கணும். இதுதான் இங்க ஃபேமஸான கோயில், கல்யாணம் பண்ணிக்கோங்க. பெண்களை தொடரும் பிரம்ம ராட்சசரும் அடியனை கண்டால் அலறிச்சு ஓடும். சாமி, இவ்வளவு பேய் ஓட்டத்தை கூட்டிட்டு வந்த, எந்த பேயா இருந்தாலும் ஓட்டுடா. இல்ல சாமி, நாங்க பேய் ஓட்டலாம் வரல, கல்யாணம் பண்ணிக்க வந்திருக்கோம். என்ன கல்யாணமா? திருட்டு கல்யாணமா? இல்ல இல்ல, லவ் மேரேஜ். அதத்தான் தமிழ்ல திருட்டு கல்யாணம். இது என்ன சக்தியான சாமி தெரியுமா? போங்க, உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாது. போக, இங்க இருந்து போக. போயிடலாம் போயிடலாம். எவ்வளோ ஆச்சுங்க? நூறுரூவாண்ணே. நூறுரூபாவா? ம், இந்தாங்க. என்ன, 50 ரூபா? ஷேர் ஆட்டோ தானே? நீங்களும் தானே ஆட்டோல வந்தீங்க? ஆமாம். 50 ரூபா நீங்கள் ஷேர் பண்ணிக்கீங்க. வா 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 வா. குட் மார்னிங் ஃபாதர். குட் மார்னிங். ப்ரேயர் பண்ண வந்தீங்களா? இல்லை ஃபாதர். அப்புறம்? நாங்கள் மேரேஜ் பண்ணிக்க வந்திருக்கோம். ஆர் யூ லவர்ஸ்? எஸ். எந்த ஊர்? சென்னை. அப்போல்லாம் திடீர்னு யாருக்கும் மேரேஜ் பண்ணி வைக்க முடியாது, நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. பரவாயில்ல ஃபாதர், நீங்க என்ன ஃபார்மாலிட்டி சொல்றீங்களோ அதை நாங்கள் பண்ணிடுறோம். ஆமா ஃபாதர். ஓகே, முதல்ல உங்க ரெண்டு பேரோட பேரண்ட்ஸும் இங்க வரணும். கவ்யா, வா போலாம். தருண், நம்ம சூசைட் பண்ணிக்கலாமா? இப்போ என்னாச்சு? ஏன் மத்தவங்க தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணுமா? என்ன, நம்மளே பண்ணிக்கூடாதா? ஓகே, நாமளே பண்ணிக்கலாம். எங்க பண்ணிக்கலாம்? வா, இப்படியே போலாம், ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். ஹலோ, சைட் சீங்கா? ஆமா, வாங்க. வா வா போலாம். பாத்து ஹலோ சார், எங்க போறீங்க? நாங்க அப்படியே இந்த பக்கம் போய் பார்த்து வந்துடுறோம். ஓகே, 1 hourல திரும்பி எடுத்து வந்துருங்க. ஓகே ஓகே ஓகே. ஏய், என்னாச்சு என்னாச்சு? இரு இரு இரு, பாக்குறேன் இரு. ஐயோ, ஏதோ கடிக்குது. ஏய், ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல, அட்டை அட்டை. ஐயோ, அட்டையா? என்ன பண்ற நீ? ஐயோ லூசா, நீ ஏன் இப்படி பண்ற? இரு, ஒண்ணு இல்ல. கவ்யா, நம்ம ரெண்டு பேர் ரத்தமும் இந்த அட்டைக்குள்ள ஒண்ண கலந்துருச்சு பாத்தியா? நீ நானும் வயசானாலும் இப்படிதான் இருப்போம். எவ்வளவு வயசானாலும் நம்ம லவ்வும் மாறவே கூடாது. தூரத்துல ஆகாயம் தொட்டு வீட பாக்குற, பக்கத்துல நான் எட்டி எட்டி போகுற. மலை மேல பழத்தோட்டம் எட்டி பாக்குறேன், மேல படக்கூட்டம் மறுபக்கம் பாக்குறேன். ஒன்ன மறந்து போனே,
நாட்டின் பெண்ணை பார்த்து தூரத்தில ஆகாயம் தொட்டு விட பாக்குற பக்கத்துல நாய எட்டி எட்டி போகுற. காவியா அந்த பக்கம் பாரு, சூப்பரா இருக்குல்ல, வாங்க போலாம். ஐயோ இதுலயா அப்பா, நான் வர மாட்டேன். எது கேட்டல அப்பாங்கற? சாரி சாரி சாரி. சரி வா போலாம். ஐயோ வேண்டாம், நான் வரல. வா, நான் தான் இருக்கேன்ல. வேண்டாம்ப்பா ப்ளீஸ், நான் வரல, கால் வழுக்கிடும். ஏய் என்ன ஒரு மாதிரியா பாக்குற, என்ன பண்ண போற? மழை கொண்டு தருகின்ற முகிலாக வேண்டும், அடையாத சிகரங்கள் நான் சேர வேண்டும், அடிவார பள்ளத்தில் குதித்து விட வேண்டும், குதிரைகளாய் புரண்டு பறவைகளாய் கலந்து விட வேண்டும், காட்டுக்குள் மழை துளியாய் தொலைந்து விட வேண்டும். தூரத்தில் ஆகாயம் தொட்டு விட பாக்குற பக்கத்தில் கவியா, நீ இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. தேங்க்ஸ். ஆனா இந்த ட்ரெஸ் தான் நல்லாவே இல்லை. அப்படியா? ஆமா நல்லாவே இல்ல. கழுத்திரு. ஓகே. ஏய் என்ன சொன்னே? ஊசி மழை பெய்தாலும் ஒழுகாத காடு, உன்னை போல் முடி வெட்டி கொள்ளாத காடு, சந்தோஷ பறவைகளின் சங்கீத காடு, சந்திரரும் சூரியரும் ஒளிந்த கொள்ளும் காடு, வக்கற்ற ஏழைகளும் வாழ வரும் காடு, திக்கற்ற காதலரின் திறந்த வெளி வீடு, யாருக்கும் கேட்காத வாய்விட்டு பாடு, ஊருக்கு தெரியாத பக்கத்துல ஆகாயம் தொட்டு விட பாக்குற பக்கத்துல நாய எட்டி எட்டி போகுற, மலை மேல பழத்தோட்டம் எட்டி எட்டி பாக்குற, ஏவடி மேல பழக்கூட்டம் மறுபக்கம் பாக்குற, நான் உன்ன மறந்து போன தருண் எங்க ஜீப்ப காணோம்? இங்கதான் எங்கேயாவது இருக்குவா, போய் பாக்கலாம். ஆமா வண்டி எங்கேயும் காணோம், இங்கதான் நின்றுட்டு இருந்துச்சு. ஹலோ ஹலோ, சே ஒரு மணி நேரத்துல வர சொன்னால லேட் பண்ணிட்டோம். மேல ஆள் யாரோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன். தருண் எனக்கு இன்னமும் இந்த இடம் சரியா படல, ஒரு மாதிரியா இருக்கு. வா போலாம். சரி வா போயிடலாம்.
அப்பா பாக்கவே பயமா இருக்கு. ஆனா அழகா இருக்கு. காலெல்லாம் குறுகுறுன்னு இல்ல? ஆமாமா. அப்படியே குச்சிடலாமா? நிஜமாவா? ஆமா நான் ரெடி, குச்சிடலாம். லூசு. யார் நீங்க? இங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சைட் சீயிங் வந்தோம், வண்டி மிஸ் ஆயிடுச்சு. டேய் நான் பேசிட்டு இருக்கும்ல, நீ பாட்டுக்கு போனா இப்படி நில்றா. என்ன மிரட்டுறீங்களா? ஆமா மிரட்டுறோம். ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிட்டே. நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்கன்னா, கழுத்துல காதுல கையில இருக்கிற நகை பணம் செல்லு இதெல்லாத்தையும் எடுங்க. எடுங்கன்றல்ல போலீஸுக்கு ஃபோன் பண்ணிடுவேன். அதுக்கெல்லாம் நாங்க டைம் கொடுக்க மாட்டோம். கீழே பார்த்த இல்ல லேசா தள்ளுன்னு வச்சுக்க, கீழ அப்புறம் மேல எடுறா. இத பாருப்பா, பணம் நகையெல்லாம் தர வேண்டாம். இந்த பொண்ண கொஞ்ச நேரம் அந்த பக்கம் கூட்டு போயிட்டு வரேன், அப்புறம் போயிருங்க. வாமா வாமா வாமா. இரு வாமா. போயிருங்கடா. என்ன ரொம்ப துள்ற? நான் சொன்னபடி பொண்ணை அனுப்பி வச்சா ரொம்ப சேதல்லாமல் அனுப்பி வச்சிருவேன். பார்த்தா படித்த பையன் மாதிரி இருக்க, புரிஞ்சிக்குவேன்னு நினைக்கிறேன். ஏ அம்முக்குட்டி, பையன்தான் புரிஞ்சிக்கல. வாமா போலாம், வா வாமா. ஏய் வாடா கிட்ட வா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய் யார் நீங்க? இவங்களை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய் நீ யாரு? விட்டுட்டு போக மாட்டேன். என்ன செய்வ? போடா 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 போடா. வேண்டாம் போடா. போ. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எந்த ஊர் நீங்க? தேனியா? இல்ல சென்னை. ஓ மெட்ராஸா? லவ் பண்றீங்களா? இங்க என்ன நடந்தாலும் ஏன்னு கேக்க நாதி இல்ல. இங்க எதுக்கு தனியா வந்தீங்க? இல்ல சுத்தி பார்க்கலாம்னு வந்தோம், ஜீப்பை மிஸ் பண்ணிட்டோம். நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி, நான் உங்களை மறக்கவே மாட்டோம். தேங்க்ஸ். வரோங்க. நீங்க எங்க போறீங்க? கீழையா? ஆமா. இங்க வரது போறதெல்லாம் ஜீப்ல தான். ஆனா இந்த நேரத்துல 5 மணிக்கு மேல ஜீப்பும் இருக்காது. எப்படி போவீங்க? ஒன்னு செய்யுங்க, இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி எங்க வீட்டுல தங்கிட்டு நாளைக்கு காலையில விடிஞ்சதும் நீங்க போங்க. என்ன யோசிக்கிறீங்க? அடுத்தவங்க வீட்டுல எப்படி தங்குறதுனா? இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல. வாங்க போலாம். வரோம். அதான் வீடு. வாவ் பியூட்டிஃபுல். வாங்க போலாம். டாய் ஒரு நிமிஷம். மாமாவும் அக்காவும். விஜுகுட்டி காலன் எடுத்துட்டு வா. சரிம்மா. வாங்க உள்ள வாங்க. மலரே மலரே. இந்த வரேன். வாங்க. என்ன இந்தாமா சீட்டு பணம் 1 லட்சம் ரூபா இருக்கு.
எண்ணி பாத்துக்க. நீங்க எண்ணிட்டீங்கல்ல, போதும். சரி வரமா. சரி வாங்க. காவியா, நீ கோழி சாப்பிடுவியா? யார் இவளா? உயிரோட ஒரு கோழியை பார்த்தா பின்னாடி மசாலா பொடியோட ஓடிடுவா. ஆமா, இவர் மோந்து மட்டும் தான் பாப்பாரு. ஆமா, லவ் பண்றேன்னு சொன்னீங்க, உங்களை பத்தி வேற ஒண்ணு சொல்லவே இல்ல. தப்பா எடுத்துக்காதீங்க, விருப்பம் இருந்தா சொல்லுங்க, சும்மா தான் கேட்டேன். ஐயோ, உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னக்கா? அப்ப நீங்க ரெண்டு பேரும் உங்க அப்பா அம்மா மேல பயங்கர கோவமா இருக்கீங்க. ஆமா, லவ் பண்ணி எவ்வளவு நாளாச்சு? 3 மாசம். ஓ, 3 மாசம் ஆச்சா? ரொம்ப வேகமா தான் இருந்திருக்கீங்க. தருண், உங்களை குறை சொல்லணும்னு சொல்லல, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா நானும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணேன். 5 வருஷம் லவ் பண்ணோம். ஆமா, நான் உங்களை ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். உங்க ஹஸ்பண்ட் எங்க? அவர் ஜெயில இருக்காரு. ஆமா, எங்க அப்பா ஜெயில இருக்காரு. ஜெயிலியா? ஆமா, ஒரு ஃபாரஸ்ட் கேஸ், மரத்த வெட்டிட்டாருன்னு. வெட்டினது வேற ஆளு, இவரு உள்ள இருக்காரு. கூடிய சீக்கிரம் வெளியே வந்துருவாரு. டேய், எந்திரிடா, கால் மறுத்து போச்சு. சரி, சமைப்போம், நேராச்சு. உங்களுக்கெல்லாம் பசிக்கும்ல? அப்போ நானும் நாளைக்கு உங்க கூட கீழே வரேன், ஒரு வேலை இருக்கு. அக்கா, உடம்பெல்லாம் கசகசன்னு இருக்கு, குளிக்கணும். பாத்ரூம் எங்க இருக்கு? அங்க இருக்கு. எப்படி இருந்துச்சு கோழி குழம்பு காவியா? காரமா இருந்துச்சு, ஆனா நல்லா இருந்துச்சு. ஏதோ சத்தம் கேக்குது, ஏதோ ஆளுங்கெல்லாம் சத்தம் போடுற மாதிரி கேக்குது. ஓ, அதுவா? விவசாய நிலத்துக்குள்ள யானை ஏதாச்சும் வந்திருக்கோம், அதை கொட்டடிச்சு விரட்டுறாங்க. என்னது, யானையா? யானை காட்டுக்குள்ள தானே இருக்கும். நம்மளும் காட்டுக்குள்ள தானே இருக்கோம். ஐயோ, யானை அப்போ வீட்டுக்குள்ள வருமா? நம்ம இடத்துக்கு அதுங்க வருதா? அதுங்க இடத்துலதான் நம்ம வீடு கட்டி இருக்கோம். 1000 வருஷமா அதுங்க நடந்துட்டு இருக்க பாதையில நாம வீடும் விவசாயமும் பண்ணா இப்படிதான். யானை மட்டும் இல்ல, காட்டு பண்ணி, கரடி, ஏன் புலி கூட இருக்கு. நீங்க பாப்பாதீங்க, எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். எனக்குள்ள ஒரு மிருகம் தூங்கிட்டு இருக்கு, அதான் சவுண்ட் விட்டுச்சு. என்ன மிருகம்? புலி. Ha 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 ha!
என்னாச்சு? என்னாச்சுடா விஜி குட்டி? என்னாச்சுப்பா விஜி? ஏய் விஜி குட்டி, ஏங்க என்ன ஏங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்களே. விஜி குட்டி என்னாச்சு? நல்லதா சிஸ்டர் பேசிட்டு இருந்தா திடீர்னு ஏதோ ஆயிடுச்சு. விஜி குட்டி அக்கா, இவனுக்கு என்ன ப்ராப்ளம்? இப்படிதான் ஒரு நாள் நல்லா சிரிச்சு விளாண்டுட்டு இருந்தான், திடீர்னு மயங்கி விழுந்துட்டான். டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனேன். நல்ல ரத்தமும் கெட்ட ரத்தமும் ஒன்றா கலக்கிற வியாதி இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் நோய் நுரையீரலை பாதிச்சிச்சுன்னா ரொம்ப கஷ்டம். எவ்வளோ சீக்கிரம் ஆப்ரேஷன் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லது, ஏன்னா எப்போ வேணாலும் உயிருக்கு ஆபத்து வரலான்னு சொன்னாங்க. அப்போ உடனே ஆப்ரேஷன் பண்ணிருக்க வேண்டியதானே? பணம் தான் பிரச்சனை. ஆப்ரேஷனுக்கு 3 லட்சம் ஆகும்னு சொன்னாங்க. இவன் அப்பாவோட கேஸ் அது இதுன்னு நிறைய காசு செலவழிச்சிட்டேன். நிதம் பழப்புக்கே கஷ்டம், இதில் 3 லட்சத்துக்கு எங்கே போகிறது? நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிருக்கலாம்ல? கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கும் போனேன், அங்கேயும் பணம் கட்டணும். அங்கே இலவசமாக ஆப்ரேஷன் பண்ணுறதில்ல, வெளியை விட கம்மி தான். பேரை பதிஞ்சு வச்சுக்குவாங்க, வரிசைப்படி தான் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. இவனுக்கு முன்னாடி 100 பேருக்கு மேலே பதிஞ்சு வச்சுருக்காங்க. 5-6 மாதம் ஆயிரும். அதுக்கு முன்னாடி இவனுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு எனக்கு பயம். அப்போ தான் ஒரு தனியார் ஆஸ்பத்திரியில் ட்ரஸ்ட்டு மூலமாக ஏழைங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதா கேள்விப்பட்டேன். அங்கேயும் போய் விசாரித்தேன், 1.5 லட்சம் ரூபா கட்டினா போதும்னு சொன்னாங்க. ஆனால் என்ன, வருஷத்துக்கு இத்தனை பேர் தான் ஒரு கணக்கு இருக்குது. அவங்க சொல்லி 2 மாதமாச்சு. இந்த 2 மாதமாக காசு சம்பாதிக்க ரொம்ப கஷ்டப்பட்டேன். மாட்டை விற்றேன், கையில் காதில் இருக்கிறது எல்லாத்தையும் விற்றேன். இந்த வீடு வேற லோனில் இருக்குது, இல்லைனா இந்த வீட்டையும் விற்றுருப்பேன். அப்படியும் காசு பத்தலை. மிச்ச காசுக்காக தான் நெதும் ஏலத்தோட்டத்தில் வேலை செய்கிறேன். வெயில் அடித்தாலும் சரி, மழை பெஞ்சாலும் சரி, உடம்புக்கு முடியலனாலும் சரி, எப்படியும் வேலைக்கு போயிடுவேன். சில தோட்டம்லாம் ஏத்தத்தில் இருக்கும், அட்டை கடிக்கும். அப்படியெல்லாம் வேலை செஞ்சோம் ஒரு 4 கூலி 350 ரூபா தான். நேற்று நீங்கள் வந்திருந்தப்ப ஒருத்தர் வந்திருந்தார்ல, அவர்கிட்ட தான் சீட்டு பணம் போட்டிருந்தேன். பணம் கிடச்சிருச்சு, 1.5 லட்சம் ரூபா சேர்ந்துருச்சு. இன்றைக்கி உங்கள் கூட கீழே வரேன்னு சொன்னேன்ல, ஆஸ்பத்திரியில் இந்த பணத்தை கட்டதான். பணத்தை கட்டி முடிச்சு பேரை பதிஞ்சிட்டோன்னா 2-3 நாளில் ஆப்ரேஷன் பண்ணிடுவாங்க. உங்கள் நல்ல மனசுக்கு ஒன்றும் ஆகாது, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். சரி வாங்க, ஜீப்பு வர டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாம். சரிங்க. இந்த காட்டு பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, வேற காட்டு பக்கம் சீக்கிரம் போகணும்டா. ஆமாண்டா, இங்கெல்லாம் வண்டி போன மாதிரி தெரியுது. ஓ இதுவா? ஏலக்காய் ஏற்றிட்டு போக தனியார் எஸ்டேட் ஜீப் வரும், அதுதான் இது. ஏய், நேற்று 6 வருஷம் மட்டும்ல, என்னடி பண்ணுவ இப்போ, என்ன பண்ணுவ?
இல்லா 3,250 ரூபா கிடைச்சிருக்கு. இன்னும் கீழே போய் தேடுமா? இந்த காட்டுக்குள்ள இதுக்கு மேலே போக முடியாது. புதரம் வண்டி கிடக்கும். அதுவும் இல்லாமல் கீழே ரொம்ப பள்ளம். யாராலையும் அங்கே போக முடியாது. ஆஸ்பத்திரிக்கு போலியா? அம்மா அம்மா போதீங்கம்மா. அக்கா அழுதுங்க அக்கா. நீங்க கிளம்புங்க. இங்க இருந்து கொஞ்ச தூரம் போனீங்கன்னா ரோடு வரும், அங்க ஜீப் வரும். இல்ல நாங்க போல. உங்களுக்கு இந்த பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துட்டு தான் போவோம். இல்ல எனக்கு பணம்லாம் வேண்டாம், கிளம்புங்க நீங்க. இல்லங்க, எங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் தானே உங்களுக்கு இப்படி ஆச்சு. இந்த பணத்தை நாங்க தான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும். தயவு செஞ்சு எனக்கு பணம்லாம் வேண்டாம். அக்கா இந்த ஒவ்வொரு காசும் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதுன்னு சொன்னீங்க. இது இவன் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். உங்களை எப்படி விட்டுட்டு போனா நாங்க மனுஷங்களே இல்ல. வேண்டாம், நீங்க இப்ப எதுவும் பேச வேணாம். ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு வீட்டுக்கு போயிடுவோம், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பேசிக்கலாம். பிளீஸ். ஹலோ டே ஸ்ரீதர், நான் தருண் பேசுறேன்டா. என்னடா அந்த பொண்ணோட எஸ்கேப் பண்ணேன்னு சொன்னாங்க. டேய் அதை விட்றா, எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும்டா. சொல்கிறா மச்சி, ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைக்கணுமா? எவ்வளோடா வேணும்? 2 லட்சம் வேணும். அட்லீஸ்ட் ஒரு 1 லட்சமாவது ரெடி பண்ணி கொடுறா. அது ரொம்ப கஷ்டம் மச்சி. மச்சி பேசாமல் நீ உன் வீட்லேயே கேட்கலாமடா. டேய் மூட்டு ஃபோனை வை, காசு இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு, சும்மா ஐடியாலாம் கொடுக்காத. போய்டா ஃபோனை. ஏண்டா மனுஷனை கடுப்பேத்துக்குன்னு கலர் டியூன் இப்பியா? டேய் நான் ஏன்டா உனக்கு கடுப்பேத்த போறேன்? இதெல்லாம் வேலை வெட்டி இல்லாதவனுங்களை வெறுப்பேத்துறதுக்கு. நீ தான் ரொம்ப பிஸியா இருப்ப. பொண்ணு எப்படா இருக்கா? அம்மா ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுடா. இதாண்டா ப்ராப்ளம். யார் ஸ்ரீதரமா இல்லைன்னா அந்த பரதேசிக்கிட்ட நிறைய பணம் இருக்கு மச்சான். நேற்று கூட அவன் ஃபிகரு ஆந்த கண்ணிக்கு ஏதோ ஐபேட் வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தான். சரி அவனை விடு, நான் தரேன். ஆனால் 2 லட்சம்லாம் தர முடியாது மச்சான். என்னால் முடிஞ்சது ஒரு 50,000 ரூபா தரேன். ஆனால் 2-3 நாள் டைம் ஆகும், பரவாயில்லையா? அம்மா ரொம்ப தேங்க்ஸ்டா. அந்த கேஷ் மட்டும் எப்படியாச்சும் ரெடி பண்ணி அக்கௌண்ட்டில் போட்டுறியா? டேய் நான் சொன்னால் செய்வேன்டா. அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த காலர் டியூனை ஃபஸ்ட்டு மாற்றிதோலை. டேய் நீ இன்னொரு விஷயம் ஒன்று, ஒப்பா அம்மா பற்றி தான் கேட்க போகிறேன் நினச்சா. அவங்கள பற்றி நான் ஏன் கேட்க போகிறேன்? அவங்க ஒழுங்காக இருந்தாங்கன்னா நான் இந்தளவு கஷ்டப்பட்டுருப்பேனா? லவ் பண்ணுறேன்னு சொன்னால் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதானே? சே சரி சொல்லு, என்ன பண்ணுறாங்க? மச்சி நீங்கள் போனதுக்கப்புறம் காவியா உங்கள் அப்பா உங்கள் வீட்டில் வந்து செம சண்டை. உங்கள் அப்பா எனக்கு அவன் பிள்ளையே இல்லை, அவனை என்ன வேணாலும் பண்ணிங்கன்னு சொல்லிட்டாரு. உன் மேலே செம கோத்தல் இருக்கார் மச்சான். அம்மா தான் அழுதுகிட்டே இருக்காங்களாண்டா. டேய் இன்னொரு முக்கியமான விஷயம், காவியா உங்கள் அப்பா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். தப்பி தவறி கூட மெட்ராஸ் பக்கம் வந்துடாத மச்சான். உன் மேலே செம கண்ணில் இருக்கிறாரு. அதை உரமாமா, அந்த பணத்தை மட்டும் அனுப்பிடுறா. கண்டிப்பாக அனுப்பிச்சிட்றேன்டா. எங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கேஷ் கேட்டேன், 50,000 ரூபா ரெடி பண்ணி தரேன் சொல்லியிருக்கான். எங்கிட்ட எப்படியும் ஒரு 20,000 ரூபா கேஷ் இருக்கும். மிச்ச பணத்துக்கு தான் என்ன பண்ணுறேன்னு தெரியல. சொன்ன கேளுங்க, பணம்லாம் வேண்டாம். நீங்கள் எனக்காக கஷ்டப்பட வேண்டாம் தருண். இதெல்லாம் என் நேரம். இந்த பிரச்சனைக்கு காரணம் நீங்கள் இல்லை. நீங்கள் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக நல்லபடியாக இருங்க. கிளம்புங்க தருண். இந்தா இந்த நகையெல்லாம் வித்துடலாம். காவியா என்ன இதெல்லாம் பேசாமல் நகையெல்லாம் போடு. பரவாயில்லக்கா இருக்கட்டும். என்ன பரவாயில்ல, என்ன தான் உனக்கு அம்மாவை பிடிக்காமல் இருந்தாலும் அது உனக்கு உன் அம்மா ஆசையாக போட்டு நகைங்க. அதை விற்க கூடாது. இது மட்டும் நீங்க காப்பாத்தாம இருந்திருந்தா எங்களை கொன்னு போட்டு எவனோருத்த அந்த நகையை எடுத்துட்டு போயிருப்பான். நான் இதை வாங்கினா உங்களை காப்பாத்தினதுக்கு கூலி வாங்கின மாதிரி ஆயிரும் காவியா. நீங்க செஞ்ச உதவிக்கு பணமா நகையெல்லாம் கொடுக்க முடியாதுக்கா. யாருன்னே தெரியாத என்ன காப்பாத்தினீங்க. இப்ப உங்க தங்கச்சியை நினைச்சுக்கோங்களா பிளீஸ். Thank you.
தருண், எங்க போன? என் செல்லு ஐபேட்லாம் விற்க போன. நீ என்ன பண்ணுவ? எனக்கு ஒரு செகண்ட் ஹேண்ட் வாங்கிட்டேன், அது போதும். எதுக்கு தருண் இதெல்லாம்? பரவாயில்ல, வாங்க போடா. நகை செல்லெல்லாம் விற்றதில் ஒரு 82,000 ப்ளஸ் எங்கிட்ட ஒரு 20,000 இருக்கு. ஸோ மொத்தம் 102,000 இந்தாங்க, வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோங்கக்கா. என் ஃப்ரெண்டு ஒரு 50,000 அனுப்புறேன்ருக்கான். ஸோ மொத்தம் 150,000 ரெடி ஆயிரும். காட்டுக்குள்ள தேடி இடத்துல 3,000 இருக்கு. சீட்டுக்காரரு 25,000 பணம் தரேன்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதத்துக்குள்ள பணம் கட்டி ஆகணும். அதான் எக்ஸ்ட்ராவே கேஷ் கிடைக்க போகுது. ஸோ நம்ம ஒரு 2-3 ஹாஸ்பிட்டலில் கட்டிடலாம். என்னைக்கு அவளை பார்த்தனோ அன்னையிலேருந்து அவன் ஞாபகமாகவே இருக்கடா. காட்டுக்கோழியை சாப்பிட்டு சாப்பிட்டு சலிச்சு போச்சு. ஒரு தடவையாவது நாட்டுக்கோழியை டேஸ்ட் பண்ணணும்டா. எப்படியாவது அவளை அடைஞ்சே தீரணும். மச்சான், பொம்பளை மாட்டெல்லாம் வானடா. ஏதோ அன்னைக்கு தண்ணி அடிச்சுட்டு அப்படி பண்ணிட்டோம், அதோட விட்டுருவோம். மாட்டினு வச்சுக்கோ, அப்புறம் அந்த கோழி சோறு ஒரு மாதிரி சொல்லிவிடுவாங்க. ஆமாண்ணே, நம்மளை யாருன்னு தெரியாதனால நம்ம மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கல. எப்பவும் போல நாலு காட்டுக்கு போனோமா, புளிய சுட்டோமா, மானை சுட்டோமா, அப்புறம் தோலை வித்தமானு இருக்கணும். இப்போ வரைக்கும் இங்கே இருக்கிறதே பெரிய தப்பு. பேசாமல் கேரளா காட்டு பக்கம் போயிடலாம். லே, வேட்டைன்னு வந்துட்டா குறி வச்சா வச்சது தான். அது புளியாக இருந்தா என்ன, பொண்ணாக இருந்தா என்ன? நம்ம உடனே கல்யாணம் பண்ணிக்கணும். வேண்டாம் தருண். வேணாமா? நாம கல்யாணம் பண்ணிக்கணும் தானே இங்க வந்தோம். என்ன தருண், நம்ம பஸ்ல ஏறும்போது என்ன பேசிக்கிட்டோம் மறந்துட்டியா? என்ன, நம்ம போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம காதல சலிக்க சலிக்க அனுபவிக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு முடிவு பண்ணோம்ல. இப்ப நிலைமை அப்படியா இருக்கு. அதுவும் இல்லாம இங்க நடந்த பிரச்சனைக்கு நாம தான் காரணம். எப்படி தரும் நம்மளால சந்தோஷமா இருக்க முடியும்? நீ சொல்றது ஓகே, ஆனா ஒரு ப்ராப்ளம் ஆயிருக்கு. உங்க அப்பா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காராம். அவர் கொடுக்காம இருந்தது ஆச்சரியம். போலீஸ் நம்மளை கண்டுபிடிச்சு ஏதாவது பிரச்சனையாயி நம்மளை பிரிச்சிருவாங்களோன்னு பயமா இருக்காவியா? தாலி ஒண்ணுதான் நம்மளை ஒண்ணு சேர்க்கும் நினைக்கிறியா தருண்? நான் இருக்கேன்டா. இவ்வளவு தூரம் உனக்காக வந்தனா உன்னை விட்டு போயிடுவனா? சாவு கூட நம்மளை பிரிக்காது, செத்தா கூட சேர்ந்துதான் சாவும். விஜுகுட்டி, இங்க வாய, கண்ணாமூச்சி விளையாடலாம். சரி. அண்ணே, கண்ணாமூச்சி ரே சொல்லுங்க. டேய், போதுண்டா, போலாம். அண்ணே, என்ன நீ விளையாடவே இல்ல? எல்லாம் விளையாடியாச்சு, வா போலாம். அண்ணே, உங்களுக்கு விளையாடவே தெரியல. ஆமா ஆமா. ஒன்றரை கிலோ குரங்கு பையன்
எங்கடா போன? வேற எங்க திருட போனியா? அக்கா அப்படி சொல்லாதீங்க. ஆமா பெரிய இவரு சொன்னா கோவம் வருது. நீ திருடுன்னா அக்கா திருடன்னு சொல்லாதீங்க. சொன்னா என்னடா பண்ணுவ? அம்மா இந்த அக்கா இந்த அண்ணனுக்கு முத்தம் கொடுத்தாங்கம்மா. டேய் 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 அண்ணா கண்ண மூடுங்கடா. அப்புறம் அப்புறம் உனக்கு தெரியும். அதா சத்தம் அடிச்சு கவியா ராமூர்த்தி கால் பண்றான். பணம் கிடைச்சு நினைக்கிறேன். என்னன்னு கேட்டு ஹலோ சொல்றா மாமா. டேய் என்னது மாமாவா? ஏய் நான் மாமாவோட அப்பன் பேசுறேன்டா. அப்பாவா சாரிப்பா நான் ராமூர்த்தி நினைச்சேன். அதான் ஏய் தரணே நீ ராமூர்த்தி கிட்ட 50,000 பணம் கேட்டியாம? ஆமாப்பா ஒரு சின்ன எமர்ஜென்சி அதான் கேட்டேன். ஏண்டா நீ பொண்ணை கூட்டுன்னு போய் கூத்தடிக்கிறதுக்கு என் பையன் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சா காசு வேணுமா? பா இல்லப்பா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. உண்மையிலேயே ஒரு எமர்ஜென்சி. 2 மாசம் ஆனா கண்டிப்பா திருப்பி கொடுத்துருவேன். எது அந்த பொண்ணு 2 மாசம் ஆனாவா? பா மரியாதையா பேசுங்க. பொண்ணை கூட்டின்னு ஈத்துன்னு உடனே உனக்கு என்ன மரியாதை? போனை கொடுப்பா என் போனை தவங்கிட்ட பேசுடா. நீ உன் ஃப்ரெண்டா மச்சி? சரிடா மச்சி எங்கள் வீட்டில் பெரிய பிரச்சனை ஆகிடுச்சிடா. உனக்காக தான் 50,000 ரெடி பண்ணி வச்சேன் மச்சான். எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சு பணத்தை பிடிங்கன்னு வீட்டில் ஒரே கலாட்டை பண்ணிட்டாரா? பரவாயில்ல மாமா வீடு நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். என்னாச்சு தருண்? ராமமூர்த்தி பணம் இல்லைன்ட்டான். பரவாயில்ல தருண் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். விஜயகுட்டி மாசான தோட்டத்து பக்கம்லாம் போகக்கூடாது சரியா? சரிமா. கவியா நான் வேலைக்கு போயிட்டு வரேன் இவனை பார்த்துக்கோங்க. ஒரு நிமிஷம் நாங்களும் வேலைக்கு வரோம். வேலைக்கா? ஆமாங்கக்கா நாங்களும் வரோம். நீங்க எதுக்கு வேலைக்கு வரீங்க? நமக்கு இன்னும் 40,000 தேவைப்படுது இல்ல. ஏல தோட்டத்துல வேலை செய்யறது ஏசி ரூம்ல கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து வேலை பாக்குற மாதிரி லேசு கிடையாது. நீங்க சொல்றது சரி. ஆனா எனக்கு இந்த ஊர்ல வேற வேலை கிடைச்சிருமா இல்ல வெளியூர் போனாதான் உடனே வேலை கொடுப்பாங்களா? நீங்க ஒன்னும் யோசிக்காதீங்கக்கா. நாங்க வந்து வேலை செய்யறோம். பழக்கம் இல்லாத வேலையை எப்படி காவியா செய்வீங்க? பழகிக்கிறோம்க்கா ப்ளீஸ். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. வேலை செய்யதான் ஆள் கிடைக்கலையே. செய்யட்டும் வேலை செய்வாங்களான்னு பார்த்துக்க. சொல்லி கொடுத்தா செய்வாங்க முதலாளி. பரவாயில்ல இன்னைக்கு காலையில நல்ல வெயிலா இருக்கு. ஆமாக்கா. என்ன மலரு யார் இவங்க? சொந்தக்காரவங்க. என்னடி வெள்ளக்கார மாதிரி இருக்கேன் சொந்தக்காரன்ற? நீங்க கூட தான் கருப்பா இருக்கீங்க. அதுக்கு நான் ஆப்பிரிக்கால இருந்து வந்தீங்க. என்னடி அழகு சொல்றியாங்க? ஏங்கா வெள்ளக்காரன் பேசினா நமக்கு எப்படி புரியும்? சரியா நக்கல் புடிச்சவங்களா இருப்பாங்க போல இருக்கு. என்ன ஏலக்காடை சுத்தி பார்க்க வந்திருக்கீங்களா? இல்ல வேலை செய்ய. என்னடி சொந்தக்காரன்ற கறியும் கஞ்சி காய்ச்சி ஊத்தி வீட்டுல வைக்காம வேலைக்கு கூப்பிட்டு வந்திருக்க. என்ன செய்யறது வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டாங்க அத கூட்டி வந்தேன். ஏதாவது படிப்பு விஷயமா இருக்கும்க்கா. ஏய் நேரம் ஆயிடுச்சு வாங்கறிய. இதா ஏலக்காயா? இப்படி இருக்கு. ஏலக்காய் இப்படிதான் காய்க்கும். இத பக்குவப்படுத்தினாதான் அந்த மாதிரி ஆகும். இதை இப்படி பறிக்கணும். சரியாவே வரமாட்டேங்குது. இங்க பாரு இப்படி பறிக்கணும். இப்படிதான் சரி. நான் அங்க போறேன். தருண் நீங்க இந்த பக்கம் போங்க. சரி. அக்கா என்னக்கா ஈஸியா இருக்கா? இப்பதான் பழகிட்டு இருக்கேன். நீங்க எடுத்துருங்க நாம இத போயிட்டு வரேன். வேலை செய்யாம உட்காந்துருக்க முடியாது கூட. வாட வா.
இங்க வா கவ்யா. கவ்யா 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 வா அப்புறம் ஒரு சந்தோஷமான விஷயம், என் வீட்டுக்காரர் ஜெயில இருந்து இந்த மாசம் வெளியே வந்துருவாரு. ஆமா, உங்களை பத்தி நிறைய சொன்னேன், உங்களை கேட்டதான் சொல்ல சொன்னாரு. வெளியே வந்த உடனே உங்க ரெண்டு பேருக்கும் ஜாம் ஜாம்னு கல்யாணம் நடத்தி வைக்கிறேன்னு சொன்னாரு. ஏ மாரி மக்கா, ஏ மாரி மக்கா, ஏ மாரி மக்கா, ஏ மாரி மக்கா, ஏ மாரி மக்கா. மலரே, உன் மகன்கிட்ட சொல்லி வச்சுக்க, அப்புறம் பெரிய கலவரமே ஆகி போயிரும். அக்கா, இவர் ஏன் இப்படி கத்துறாரு? அது மாரி அவரு வளர்க்குற மாடு பேரு, அது எங்கனாலும் ஓடி போயிடும். அவர் அப்படி கூப்பிட்டாருன்னா அது கழுத்துல கிடக்குற மணியா ஆட்டும், அதை வச்சு அதை புடிச்சிட்டு வந்துருவாரு. அவர்கிட்ட இவனுக்கு எப்ப பார்த்தாலும் வம்பளுக்குறதுதான் வேலை. ஏண்டா மலையில உலைய எறுத்து மலைக்கு கீழே கட்டு கட்டி தூரத்தில போற கட்டு ஆச மச்சானே, எனக்கு தூக்கி விடு சின்ன கட்டு லேச மச்சானே. மலையில உலைய எறுத்து மலைக்கு கீழே கட்டு கட்டி தூரத்தில போற கட்டு ஆச மச்சானே, எனக்கு தூக்கி விடு சின்ன கட்டு லேச மச்சானே. ஆகாயம் என்றும் தீராது, போராட்டம் என்றும் ஓயாது. ஆகாயம் என்றும் தீராது, போராட்டம் என்றும் ஓயாது. அன்பே வலிகள் தாங்கு, அழகே முள்ளில் தூங்கு. வென்றாடு காதல் போலே மனிதர் வாழ்வில் மாயம் இல்லே, காதல் முன்னே மலையும் கூட கூழாங்கல்லே. இத காபி பழம். காபி பழமா?
காஃபி பவுடர் கருப்பா தானே இருக்கும், இது என்ன சிகப்பா இருக்கு? இத காய வச்சா கருப்பாயிரும். இந்த பழத்தை சும்மாவே சாப்பிடலாம். சாப்பிடலாமா? பன்னீர் மழையே எந்தன் வெந்நீர் நதியே, நாளை வெல்லும் காலம் நம் பேர் சொல்லும் வா. ஆகாயம் என்றும் தீராது, போராட்டம் என்றும் ஓயாது. சாமி, சாமி, ஏ நீங்க கல்யாணம் பண்ண வந்தவங்கல்ல, அதுக்குள்ள இப்படி பெரிய பையன் வேண்டிய பையன். ஓ, இவனுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, சக்தி உள்ள சாமின்னு சொன்னீங்களே, இவனுக்காக கொஞ்சம் பூஜை பண்ணுங்களேன். முல்லை தாண்டி பூக்கள் பெய்தல் காதல் அல்ல, முல்லை தாண்டி கனிகள் பப்ளிக் மாஸ் வேணுமா? இந்தா புடிச்சுக்கோ. இந்த காட்டு பண்ணி போது. தன்னைத்தானே இன்பம் செய்தல் காதல் அல்ல, இன்னொர் உயிரை இன்பம் செய்தல் காதல் ஆகும். அடியே செவ்வாய் நிலவே, வாடி செவ்வாய் மலரே, நான்கு கையால் இந்த வையம் வெல்வம் வா. ஆகாயம் என்றும் தீராது, போராட்டம் என்றும் ஓயாது. அன்பே வழிகள் தாங்கு. மீன் பிடிக்கிறோம்டா, ஒரு மீன் கூட வரல. இது எங்க ஒரு கோல்ட் ஃபிஷ். உங்களுக்கு மீன் தானே வேணும்? டேய், என்னடா பண்ற? இப்படி இந்த பிளேட்ல துணியை கட்டணுமா? இதுல இப்படி ஒரு ஓட்டை போடணும், இந்த ஓட்டைக்குள்ள சோத்தை போடணும். அந்த சோத்தை சாப்பிட மீன் ஓட்டைக்குள்ள போவோமா? அப்படியே மாட்டிக்கிடும். வாங்க எடுப்போம். ஐயோ, வாவ், என்னடா அது? அன்பிலீவபிள், சூப்பரா இருந்து குட்டி. ஹே, என்ன சாரில? அக்காவோட சாரி. உன்னை எவ்வளோ ட்ரெஸ்ல பார்த்துருக்கேன், ஆனா சாரில சான்ஸே இல்லை. தருண், ஒருத்தர் செத்துட்டா அவங்க கடைசி ஊர்வலத்துல ஒரு 10 பேராவது வேணும்ல? கவ்யா,
நம்ம கல்யாணம் பண்ணிட்டு 10 குழந்தைங்களை பத்திக்கலாம். அப்புறம் நிறைய பேர குழந்தைங்க இருப்பாங்க. அப்ப நமக்காக கடைசி ஊர்வலத்துல பெரிய கூட்டமே வரும். மாசான தோட்டத்துல கலவாண்டியா? அக்கா, என்ன களவாண்ட கனி? ச்சே, உன்ன நம்பிதான் என் மக களவாங்க மாட்டான்னு சொன்ன, ஏன் அப்படி களவாண்ட? அம்மா, நம்மளுக்கு நிறைய காசு வேணும்ல. நீங்க எல்லாரும் வேலை பாக்குறீங்க, அதாம்மா நான் இதை எடுத்துட்டு வந்தேன். இதை வித்தா நிறைய காசு கிடைக்கும்ல. நமக்கு காசு வேணும் தான்ப்பா, ஆனா அது தப்பான வழியில சம்பாதிக்க கூடாது. களை வாங்குறது தப்பு இல்ல? தெரியுமா? சரி, நாளைக்கு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு மாசான தோட்டத்துக்கு போய் திருப்பி கொடுத்துரு. நான் செஞ்சது தப்புன்னு சொல்லி அவர்கிட்ட மன்னிப்பு கேளு, சரியா? சரி. வாங்கனே, உங்களதான் பாத்துட்டு இருந்தேன். இந்தாம்மா பணம். மிச்ச பணத்துக்கு பிரச்சனை இல்லையே? இல்லண்ணே, எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன். ரொம்ப நன்றி. மொத்தம் 179,340 இருக்கு. 4,000 எக்ஸ்ட்ராவே இருக்கு. அன்னைக்கு பணம் கிடைக்கும் போது சந்தோஷமா இருந்துச்சு, இன்னைக்கு அழுக வருது. ரொம்ப நன்றி காவியா. என்னக்கா? உங்க செல்ல கொடுங்க, ஆஸ்பத்திரிக்கு பேசிட்டு வர. இந்தாங்க. தருண், விஜய்குட்டி ஆபரேஷன் முடிஞ்ச உடனே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் பெங்களூர்ல ஒரு ஜாபுக்கு சொல்லி வச்சிருந்தேன்ல, அதை நான் திருப்பி ட்ரை பண்றேன். நம்ம கல்யாணம் முடிச்சுட்டு பெங்களூர் போயிடலாம். ஆனா எனக்கு இவங்களை இந்த இடத்த விட்டு போறதுக்கு மனசே வரல. எனக்கும் தான். ஆனா போய் தான் ஆகணும். போய் நம்ம கற்பனை பண்ண மாதிரியே புது வாழ்க்கை தொடங்கணும். ஆஸ்பத்திரியில பேசிட்டேன், நாளைக்கு வர சொல்லிருக்காங்க. நாளைக்கே பேரு பதிஞ்சிருவாங்க, 2-3 நாள் ஆபரேஷன் பண்ணிடுவாங்களாம். எங்க போனா விட மாட்டா, வாக்கு விட ரெண்டு ஒண்ணு. டேய் நில்றா, டேய் டேய் நில்றா, ஓடுறா நில்றா, நில்றா நில்றா, ஓடுறா, விட மாட்டா. ஐயோ அம்மா, ஐயோ அம்மா. டேய் காப்படி, ஒரு பட்டத்தியான இப்படி பெல்ட் அடிக்க வச்சேடா, உன்ன என்ன பண்றேன் பாரு. விஜயகுட்டி, என் பொருளை திருடனதும் இல்லாம என்னவே குடுக்கல தள்ளியா, உன்னை என்ன பண்றேன் பாரு. எங்க? ஐயோ அடிச்சிட்டாடா, அடிச்சிட்டாடா. டேய் உன்னை எங்க போறா, விட மாட்டேன்டா, உன்னை பிடிச்சு பொங்க வைக்கிறேன்டா.